அவளை பொறுத்து அவ்வளவு அழகா இருக்கிறார் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மஸ்னி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டிக்ஸில் ஃபிலே தான் ஒன்று நீங்கள் இன்பார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பதினேழு தான் ஷோ ஆகும் ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷாட்ணும் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவேஷம் குயிக்காக பார்த்துலாம் ஸோ அதுக்குமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணி ஷோ உங்களுக்கு வந்து பதினாறு தான் ஷூ ஆகும் ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் எல்லூ குத்து கொடுத்துருக்கேன் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபால் வந்து ஜஸ்ட் நீங்க டோம் பண்ணி இன்புட் பண்ணிக்கங்க்ஸ் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்காது ஜஸ்ட் பேக்ரவுண்ட்ல பிக் இருக்கா ஸோ அதை நம்ம எடி பண்ண போறோம் சோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிக்க வந்து நான் கன்வெண்ட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸையும் கூப்பிட்டு ஒரு நான் இயர்ஸில் பாஜிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸும் கூப்பிட்டு மீடியை கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே திருப்பட்டை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்பல்சரியாக கொடுத்துட்டு கீழே அமௌண்ட்ஸு போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன்லேயும் பெட்டுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை பெட்டுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே என்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பிள்ளையே மேலே காலையில் எஸ் பண்ணி இருக்கும் அது நீங்கள் 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 செலவு பண்ணிவிட்டு கிரே ஃப்ரம் அது நீங்கள் கலப்பிட்டு எஸ்வர்ட் பண்ணிங்கன்னா இந்த பிக் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்வெர்ட் கன்வெட் வரும் இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்க இதே சேம் மெத்தலில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து பண்ணேன் பேக் போயிட்டு நான் ப்ரிஷ்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் அப்படியே கிளம்பும் போனால் ஷோ உங்களுக்கு இப்படி தான் ஷோகமாக ஸோ இப்போ இந்த சாங்குக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கல் லேர் இருக்கும் பாருங்க ஸோ அந்த லேர் நீங்கள் கிளிக் ஆயிட்டு இந்த கலர் ஃபென்றை கூட்டு இந்த ஸ்டார் ஐக்கர் மாதிரி இருக்குது அதை நீங்கள் செலப் ஆகிட்டு இப்போ நீங்கள் நேனேஸில் கன்வியூன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலப் ஆகிட்டு மேலே காலையில் ப்ளஸ் எங்கே இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிணா ஸோ இதில் வந்து பார்த்தா இப்படி ஆட் ஆகிடும் ஸோ இதில் வந்து பண்ணால் ஒரு ரெண்டு எஃபெக்ட் மட்டும் மிஸ் ஆயிருக்கும் ஸோ அது குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தா இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நம்ம செலப் போயிட்டு எஃபெக்ட்லாம் போய்ட்டு ஆடஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நைட்டில் கீழே மூவ் பண்ணா சேர்ச்சுவேஷன் வைப்ரேஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் சில போயிட்டு சேட்டை கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிட்டு சேர்ச்சுவேஷனில் மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு மைனஸ் ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க இப்போ அப்படியே மறுபடியும் நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் ஆடெஃபைட்டில் மறுபடியும் அதே கலர் நைட்டில் மேலே டாப்பில் ஃபஸ்ட் எஃபர்ட்டாக ப்ரைட்னஸ் காசுன்னு இருக்கும் அதை நீங்கள் சலப்பாயிட்டு சேட்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் போயிட்டால் ப்ரெட் மட்டும் லெட் கம்மி பண்ணிணா அது வந்து பணம் டாக்னோஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க ஓகே நான் கட்டாக அளவுக்கு கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெல்லில் என்ன ப்ரில்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் சில பேக்கி சேனடைசிட்டையும் கொடுங்க ஜஸ்ட் அது வந்து பணம் ஆட் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடுச்சா ஓகே ஜஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பிக்குது ஆட் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லேர் லேர்க்கு வந்துக்கோங்க ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாஷாயிங் கொடுத்து ஒரு காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் லேயர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பாஷா கொடுத்து இந்த பேஸ்டல் ஸ்டைல் கிளியராக ஒரு இயர் மாதிரி இருக்கு இருப்பாருங்க அதே நீங்கள் செலப் ஆகிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஆக்கிணே மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு பேஸ் பண்ணோம் ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகிடும் ஸோ தெரிஞ்சவங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பையனா நெக்ஸ்ட் ப்ளூ லேயருக்காக அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு அத்திய பாசியம் கொடுத்து இப்போ நீங்கள் நார்மலாக அந்த பேஸ்ட் இருப்பார் லாஸ்ட்டாக அது நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ அந்த அஃப்ட்டு வந்து பதினஞ்சு ஆட் ஆயிடும் ஸோ இதே சேம் மெத்தல நாம அடுத்த அடுத்த ப்ளூ கலர் நே லேயர் நான் எங்கெங்கே கொடுத்துருக்கணும் ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து பதினைந்து எஃப்ட்டை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ ஃபைனலி லாஸ்ட் இயற்கும் ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் போய்க்கலாம் ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தா ஃபஸ்ட் மூவ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இந்த புல் லேருக்கு வந்துக்குங்க ஜஸ்ட் அந்த லேர் நீங்கள் கிளிக் பாயிட்டு இந்த கலர் ஃபெண்ட்ரை கூட்டு இந்த ஸ்டாரைக்கி இருக்கா அதை நீங்கள் செலப் நீ இப்போ நேசலில் கன்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலப் போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுக்கா கரெக்டாக அந்த லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு ஆட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு புல் இருக்கா அதுலேயும் நீங்கள் வந்து பண்ணால் சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணால் பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் உங்கள்கிட்ட பிக்கு இருந்துச்சுனாக்க நீங்கள் வந்து பண்ணால் அந்த ஒரு ஃபெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணால் பிக் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஒரே பிக்கு இருக்கிறதுனால தான் நான் வந்து பண்ண ப்ரீவ்ளையும் சரி எடி பண்ணும்போது சரி ஒரே பிக்கு தான் வந்து தோணும் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்ககிட்ட பிக்கு இருந்துச்சுனாக்க இப்போ நான் அந்த ரெண்டு ரெண்டு எஃபெக்ட் நான் சொன்னேன் இல்லையா ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட்லேயுமே நீங்கள் ஒவ்வொரு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் சாங் எதா இருந்தால் சொல்லுங்கள் நான் முடிச்சலுக்கு எடிட் பண்ண ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஸோ லாஸ்ட் இருக்கு பண்ண முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆரஞ்சு கல்லில் இருக்குது ஓகே ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபெண்ட் கூட்டும் ஸ்டார்க்குனு கூட்டும் ஜஸ்ட் நான் பிக்கை செலவு போயிட்டு ப்ளஸ் எங்கே கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் ஆட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பையனாக்க ஸோ இந்த இடத்துல கேஃபாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு பிக் ஆட் பண்ணோங்கன்னு பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாசகம் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கட் அந்த கேப்பாக இருக்குது ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு அதே பாஷன் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும் இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரோசஸ் பண்ணி அப்படி இந்த பிக்குக்கு மேலே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோ நெஸ்ட்டுக்கு இருக்குது இருக்கான்னு செக் பண்ணலாமா ஓகே ரேட்டாக கம்மியாக இருக்குது அதனால் நம்ம அந்த பிக்கை நம்ம செல பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடு நான் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணேன் அந்த டைமிங் ஏற்ற மாதிரி வந்து பண்ணும் நெக்ஸ்ட் அடி மூவ் பண்ணி இந்த இடத்துல கேஃபாக இருக்கும் ஸோ இதுலேயும் அப்படியே நம்ம பேஸ்ட் லேர் கொடுத்துட்டு அப்படி லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த பிக்குக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம் you <laughs> நெக்ஸ்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டாக இருக்குது அதனால் அந்த பிக்கை நம்ம செலப் பயிட்டு அந்த ஸ்பீட் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த ஆப்ஷனே கிளி பண்ணால் அந்த டைமிங் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கம் ஓகே நெக்ஸ்ட் அதுவும் போய் நான் ஆரஞ்ச் கலேருக்கு ஜஸ்ட் அண்ட் லேரையும் கிளிக் போய்ட்டு கலஃபையும் கூட்டு ஸ்டாரையும் கொடுத்து நான் பிக்கை செலப் போயிட்டு ப்ரஷன் கொடுத்துக்கிறேன் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்க இந்த ஓவர் ஃபீட்டுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எப்போமே கொடுக்குற முன்னேற கொடுத்துருக்க வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங்கை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டே மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதங்க இந்த வீடியோ இந்த வீட்டில் எதாவது டவுட் இருந்தால் கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்னால் பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமட்ட கூட பெல்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்